Unit 2, Properties of Matter, Module number 2. In this module, we have to discuss about Hooke's law, three moduli of elasticity, and Poisson's ratio. First, Hooke's law. Within the elastic limit, the ratio of stress to strain is a constant. மெட்டீரியல் எல்லைக்குள் தகைவுக்கும் திரிபுக்கும் இடையே உள்ள விகிதம் ஒரு மாறிலி. Within the elastic limit, the ratio of stress to strain is a constant. See the diagram? There's a spring, ஒரு கம்பிச்சுருள் இருக்கு. அந்த கம்பிச்சுருளோட கீழ் நுனியில் ஒரு எடை தொங்க விட்டுருக்கோம். So, the applied force, the erida applied force, F, F is acting downwards. Due to this force, the spring elongates. Nam apply pandra weight increase panna, enna agum? Kambichurul innum adhigamaga elongate agum, neetchi adaiyum. Appa nam apply pandra force per area da stress, applied force. பெரிய ஏரியா இஸ் அ ஸ்ட்ரெஸ். அந்த ஃபோர்ஸை கூட்டினா என்ன கூடும்? இந்த கம்பியில் இருக்கக்கூடிய லென்த்து கூடும், அதாவது ஸ்ட்ரெயின் கூடும். அப்போ ஃபோர்ஸ் கூடுச்சுன்னா லென்த்து கூடுது, ஸ்ட்ரெஸ் கூடுச்சுன்னா ஸ்ட்ரெயின் கூடுது. அப்போ ரெண்டையும் டிவைட் பண்ணால் வர்ற நம்பர் ஒரு மாறாத எண்ணாக இருக்கும். ஸோ வித்இன் த எலாஸ்டிக் லிமிட் த ரேஷியோ ஆஃப் ஸ்ட்ரெஸ் டு ஸ்ட்ரெயின் இஸ் அ கான்ஸ்டன்ட். திஸ் இஸ் ஹூக்ஸ் லா. த கான்ஸ்டன்ட் இஸ் கால்ட் அஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் விஸ்காசிட்டி. Question does elasticity or modulus of elasticity. Okay. And the modulus three types solran. Young's modulus, bulk modulus, and rigidity modulus. Now we start with Young's modulus. Its symbol capital E or capital Y. Okay. What is Young's modulus? The ratio of the linear stress to linear strain is known as Young's modulus. Linear stress or longitudinal stress. தமிழ்ல நேர்கோட்டு தகைவு, நேர்கோட்டு திரிபு. பாரு டயக்ராம் பாருங்க. In this diagram, this is an object. That is rubber strip. Consider a rubber strip. இந்த rubber stripோட ஒரிஜினல் லென்த் எவ்வளவு? கேபிடல் எல். நான் என்ன பண்றேன்? அந்த ரப்பர் ஸ்ட்ரிப்போட ஒரு எண்டில் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறேன். டியூ டு திஸ் ஃபோர்ஸ் த ரப்பர் ஸ்ட்ரிப் எலாங்கேட்ஸ். அந்த ரப்பர் துண்டு விரிவடைகிறது, நீட்சி அடைகிறது, நீளம் அதிகரிக்கிறது. அந்த நீளத்தில் ஏற்பட்ட அதிகரிப்பு ஸ்மால் எல்னு வச்சுக்கிட்டேன். ஸோ ஒரிஜினல் லென்த் ஆஃப் த ரப்பர் ஸ்ட்ரிப் எல், சேஞ்ச் இன் லென்த் ஆஃப் த ரப்பர் ஸ்ட்ரிப் ஸ்மால் எல். இப்போ இங்கே பாருங்க, த லாங்கிட்யூடினல் ஸ்ட்ரெஸ், நம்ம அப்ளை பண்ண ஃபோர்ஸ், அந்த ரப்பர் ஸ்ட்ரிப்போட ஏரியா, ரெண்டையும் டிவைட் பண்ணால் நேர்கோட்டு தகைவு கிடச்சிருச்சு. அடுத்து என்ன சரி, நேர்கோட்டு திரிபு, அதாவது அந்த ரப்பர் பேண்டோட நீளத்தில் ஏற்பட்ட மாற்றம், சேஞ்ச் இன் லென்த் மேலே, ஒரிஜினல் லென்த் கீழே, ரெண்டையும் டிவைட் பண்ணுறேன். ஸோ எனக்கு கிடைக்கிறது நேர்கோட்டு திரிபு. ஸோ லீனியர் ஸ்ட்ரெஸ், லீனியர் ஸ்ட்ரெயின், அல்லது லாங்கிட்யூடினல் ஸ்ட்ரெஸ், லாங்கிட்யூடினல் ஸ்ட்ரெயின் கண்டுபிடிச்சாச்சு. இந்த ரெண்டையும் டிவைட் பண்ணிட்டோம்னா நமக்கு யங்ஸ் மாடுலஸ் கிடைச்சிரும். ஸோ யங்ஸ் மாடுலஸ் ஒய் ஆர் இ இஸ் ஈக்குவல் டு எஃப் பை ஏ பை எல் பை எல். ஸோ எஃப் எல் பை ஏஎல். இட்ஸ் யூனிட் இஸ் நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர். ஓகே, நவ் வாட் இஸ் பல்க் மாடுலஸ்? பரும குணகம் என்றால் என்ன? பல்க் மாடுலஸ் இஸ் த ரேஷியோ பிட்வீன் பல்க் ஸ்ட்ரெஸ் டு பல்க் ஸ்ட்ரெயின். பரும தகைவிற்கும் பரும திரிவிற்கும் இடையே உள்ள விகிதமே பரும குணகம். பல்க் ஸ்ட்ரெஸ் பை பல்க் ஸ்ட்ரெயின் இஸ் ஈக்குவல் டு பல்க் மாடுலஸ். அது என்ன பல்க் ஸ்ட்ரெஸ்? கன்சிடர் ஏ ஸ்பாஞ்ச், கியூபிகல் ஸ்பாஞ்ச். இது ஒரு கனசதுர வடிவிலான ஒரு பஞ்சு. அதன் ஆறு பக்கங்களிலும் நம்ம என்ன பண்ணுறோம்? ஈக்குவல் ஃபோர்ஸ் எஃப் அப்ளை பண்ணுறோம். அப்போ என்னாகும்? அந்த ரப்பர், அந்த ஸ்பாஞ்சோட பருமன் ஆரம்ப அளவு வி, கேபிட்டல் வியில் இருந்து குறைகிறது. இப்போ கொஞ்சம் பாருங்கள், பல்க் ஸ்ட்ரெஸ், நம்ம அப்ளை பண்ண ஃபோர்ஸ்
மேல ஸ்ட்ரெஸ்னாவே ஃபோர்ஸ் பை ஏரியா, ஸ்ட்ரெஸ் ஃபோர்ஸ் பை ஏரியா. நம்ம அப்ளை பண்ண ஃபோர்ஸ் எஃப் ஏரியா ஏ, ரெண்டி டிவைட் பண்ணோம்னா பல்க் ஸ்ட்ரெஸ் கிடைச்சிருச்சு. பல்க் ஸ்ட்ரெயின் பரும திரிபு, திரிபு ஸ்ட்ரெயின்னாவே என்னது, சேஞ்ச் இன் டைமென்ஷன் பை ஒரிஜினல் டைமென்ஷன். இங்கே என்ன டைமென்ஷன் சேஞ்ச் ஆகிருக்கு, வால்யூம். ஸோ சேஞ்ச் இன் வால்யூம் ஸ்மால் வி நியூமரேட்டரில் போட்டுக்கிட்டேன், ஒரிஜினல் வால்யூம் கேபிடல் வி டினாமினேட்டரில் போட்டுக்கிட்டேன், ரெண்டி டிவைட் பண்ணுறேன், எனக்கு பல்க் ஸ்ட்ரெஸ் பல்க் ஸ்ட்ரெயின் கிடச்சிருச்சு. இப்போ பல்க் ஸ்ட்ரெஸ் எஃப் பை ஏ, பல்க் ஸ்ட்ரெயின் வி பை வி. இப்போ ரெண்டையும் டிவைட் பண்ணுறேன், பல்க் ஸ்ட்ரெஸ் பை பல்க் ஸ்ட்ரெயின் எஃப் பை ஏ பை வி பை வி. ரெண்டையும் டிவைட் பண்ணோம்னா எஃப் பி பை ஏ ஸ்மால் வி. திஸ் இஸ் தி பல்க் மாடுலஸ் ஆஃப் தி மெட்டீரியல். ஓகே, தேர்ட் ஒன் இஸ் ரிஜிடிட்டி மாடுலஸ், சறுக்கு பெயர்ச்சி குணகம். த ரேஷியோ ஆஃப் த சேரிங் ஸ்ட்ரெஸ் டு தி சேரிங் ஸ்ட்ரெயின் இஸ் நோன் அஸ் த சேர் மாடுலஸ் ஆர் ரிஜிடிட்டி மாடுலஸ் ஆஃப் த மெட்டீரியல். Rigidity modulus is equal to chairing stress by chairing strain. படுத்து பாருங்க, ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு, அந்த ஆப்ஜெக்ட்ல ரெண்டு சைடில் ஈக்குவல் ஃபோர்ஸஸ் கொடுக்குறோம், த டாப் லேயர்லையும் த பாட்டம் லேயர்லையும். ஸோ ஓவர் த பாடி அட் டாப் அண்ட் பாட்டம் லேயர்ஸ் டூ ஈக்குவல் ஃபோர்ஸஸ் எஃப் அண்ட் எஃப் ஆர் ஆக்டிங் ஆஸ் ஷோன் இன் த டயக்ராம். ஸோ அந்த ஆப்ஜெக்ட் என்ன செஞ்சிருக்குன்னு பாருங்க, லேசாக சற்றே நெளிவடைந்திருக்கிறது, சற்றே சறுக்கி இருக்கிறது, அதன் கோணம் டிட்ட அளவுக்கு சறுக்கி போயிருக்கு. பாருங்க, திஸ் இஸ் தி ஆங்கிள் ஆஃப் சேர், அதன் சறுக்கு பெயர்ச்சி கோணம். அந்த பொருள் சற்றே நெளிந்திருக்கிறது, அதன் கோணம் டிட்ட அளவிற்கு மாறி இருக்கிறது. இப்போ பாருங்க, ஸ்ட்ரெஸ் சேரிங் ஸ்ட்ரெஸ் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் பை ஏரியா. ஸ்ட்ரெஸ்னாவே என்னதுப்பா, ஃபோர்ஸ் பை ஏரியா. நம்ம இங்கே என்ன ஃபோர்ஸ் கொடுத்துருக்கோம், எஃப். அந்த ரெண்டு ஃபேஸோட ஏரியா எவ்வளவு, ஏ. ஸோ சேரிங் ஸ்ட்ரெஸ் எஃப் பை ஏ. சேரிங் ஸ்ட்ரெயின், ஸ்ட்ரெயினுக்கு ஜென்ரல் ஃபார்ம்லாம் என்ன, சேஞ்ச் இன் டைமென்ஷன் பை ஒரிஜினல் டைமென்ஷன். இங்கே டைமென்ஷன் ஏதாவது மாறி இருக்கா, மாறலை. அந்த பக்கங்கள் சற்றே சரிந்திருக்கிறது, ரெண்டு பக்கமும் இந்த சைட் லெஃப்ட் சைடு அண்ட் ரைட் சைடு பக்கம் ரெண்டுமே சற்று சரிந்திருக்கிறது, அதன் சரிவு கோணம் டீட்டா, அதை தான் ஸ்ட்ரெயின் சொல்கிறோம். ஸோ சேரிங் ஸ்ட்ரெயின் இஸ் ஈக்குவல் டு டீட்டா. இப்போ ஸ்ட்ரெஸ்ஸை ஸ்ட்ரெயினால் டிவைட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், மாடுலஸ். அப்போ ரிஜிடிட் மாடுலஸ் இஸ் ஈக்குவல் டு சேரிங் ஸ்ட்ரெஸ் பை சேரிங் ஸ்ட்ரெயின் எஃப் பை ஏ பை டீட்டா. ஸோ எஃப் பை ஏ டீட்டா இஸ் இஸ் தி ரிஜிடிட்டி மாடுலஸ் ஆஃப் தி மெட்டீரியல். ஓகே, நான் பாய்சான்ஸ் ரேஷியோ, இட்ஸ் அ ரேஷியோ. பாய்சான்ஸ் ரேஷியோ இஸ் த ரேஷியோ பிட்வீன் லேட்டரல் ஸ்ட்ரெயின் அண்ட் லீனியர் ஸ்ட்ரெயின். லேட்டரல் ஸ்ட்ரெயின் சிம்பிள் பீட்டா, லீனியர் ஸ்ட்ரெயின் சிம்பிள் ஆல்ஃபா. பீட்டா பை ஆல்ஃபா, தட் இஸ் லேட்டரல் ஸ்ட்ரெயின் பை லாங்கிடியூடினல் ஆர் லீனியர் ஸ்ட்ரெயின். படத்தை பாருங்க, ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு, அந்த ஆப்ஜெக்டில் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறோம். அப்போ அந்த ஆப்ஜெக்ட் என்ன பண்ணுது, எலாங்கேட் ஆகுது, அதன் நீளத்தில் மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. அப்போ நீளத்தில் ஏற்பட்ட திரிபு டினாமினேட்டரில் போட்டுக்கிறோம். பக்கவாட்டு திரிவு இந்த இல்லையா, அதன் டைமென்ஷன் குறைஞ்சிருக்கா, ஆரம்பத்தில் டைமென்ஷன் டி இருக்குது. நம்ம ஒரு ஃபோர்ஸ் கொடுத்து அந்த ரப்பர் ஸ்ட்ரிப்பை இழுத்துருக்கோம், அதோடய டைமென்ஷன் மாறி இருக்கு. அப்ப பக்கவாட்டில் ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது, அந்த பக்கவாட்டில் ஏற்பட்ட திரிபு நியூமரேட்டரில் போட்டுக்கிறோம், நீளவாக்கில் ஏற்பட்ட திரிபு டினாமினேட்டரில் போட்டுக்கிறோம், ரெண்டையும் டிவைட் பண்றோம், கிடைக்கிறது பாய்சான்ஸ் ரேஷியோ. ஸோ பாய்சான்ஸ் ரேஷியோ இஸ் த ரேஷியோ பிட்வீன் லேட்டரல் ஸ்ட்ரெயின் டு லாங்கிடியூடினல் ஸ்ட்ரெயின். ஒரு பொருளின் பக்கவாட்டு தகைவு திரிவிற்கும் நீட்சி திரிவிற்கும் இடையே உள்ள விகிதமே பாய்சான்ஸ் ரேஷியோ என வரையறுக்கப்படுகிறது. ரைட், இந்த யூனிட்ல நம்ம என்னெல்லாம் பார்த்துருக்கோமோ அதெல்லாம் நீங்க நெக்ஸ்ட் கிளாஸ் வரும்போது என்ன செய்யணும், ஒரு நோட்ல இந்த க்வெஸ்சன்ஸ்க்கெல்லாம் ஆன்சரை எழுதிட்டு வரணும். க்வெஸ்சன் நம்பர் 1, ஸ்டேட் ஹூக்ஸ் லா. க்வெஸ்சன் நம்பர் 2, வாட் ஆர் தி 3 டைப்ஸ் ஆஃப் மாடுலை. 3, டிஃபைன் யங்ஸ் மாடுலஸ். 4, டிஃபைன் பல்க் மாடுலஸ். 5,
define rigidity modulus and last one define Poisson's ratio. இந்த கொஸ்டின்ஸ்க்குலாம் ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணுறீங்க. ஒரு தனியாக ஒரு நோட்டில் இந்த கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சரை எழுதிட்டு வர்றீங்க. ஓகே பாய்ஸ், தேங்க்யூ.